வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க உள்ளது சிறப்பு தமிழ் பாடப்பிரிவில் உள்ள திருக்குறள். திருக்குறள் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை என்னும் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதன் பொருள், ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருதலால் அவ்வொழுக்கத்தை நமது உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கம் எல்லோருக்கும் மதிப்பையும் சிறப்பையும் தருவதால் நாம் அந்த ஒழுக்கத்தை நமக்கு உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். இரண்டாவது குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். மூன்றாவது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல நூல்களை கற்றாராயினும் அவர் இல்லாதவரே என்ற அறிவு இல்லாதவரே என்று கருதப்படுவார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார். நெக்ஸ்ட், மெய் உணர்தல் என்னும் அதிகாரத்தில், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருள் எந்த இயல்பினராக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது, காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். ஆசை சினம் அறியாமை ஆகிய மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். ஆசை சினம் அறியாமை என்று மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். நன்றி மாணவர்களே.